என்னாச்சுப்பா? ஒண்ணுமில்லம்மா, படி, நீ படி. என்னதான் நம்ம பிள்ளைங்க திறமசாலியா இருந்தாலும் இந்த தேவையில்லாத நுழைவு தேர்வு தான் நம்ம பிள்ளைங்களோட தலையெழுத்தை நிர்ணயிக்கும். நினைக்கும் போது வேதனையாகும், பயமாகும். மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் இந்த பதட்டம் இனியும் நம்மை தொடர வேண்டுமா? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர், மூத்த பத்திரிகையாளர், எழுத்தாளர் உமாபதி தமிழன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் ஜீவா. பிரதமர் அவருடைய ரோட் ஷோ கோவை, வேலூர், பண்டிபஜார் மூன்றிலையும் பெரிய அளவில் வரவேற்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியான. கோவையில் நடக்கு, கோவையில் முன்னாடி நினைச்சு, வேலூரில் நடக்கலையே, முன்னாடியே கேன்சல் பண்ணிட்டாங்க, பதறிக்கிட்டு அவங்களே முன். ஏமா, அதனால் அவர் நடக்கவே இல்லை. நடக்காத ரோட் ஷோ நீங்கள் ஏன் சொல்கிறீங்க சார்? நடந்து கேவலப்பட்டது ரெண்டு, ஒன்று கோயம்புத்தூர், ஒன்று சென்னை. நடக்காதது ஒன்று, அது எஸ்கேப் ஆகிட்டாங்க, ஜஸ்ட்டு எஸ்கேப். வெயில்னால நடக்கலையோ? ஹீட், வெயில் ஒரு பக்கம் கூட்டம் வராதுங்க. அந்த வெயிலில் ஒருத்தன் தேடி வந்து இவரை போய் பார்க்க போகிறான், பார்க்குறதுக்கு என்ன இருக்குது? சிங்கம் புலி எல்லாம் இருக்கும், அதை புஸ்தகத்தில் படிச்சிருப்பா, எல்லாம் பார்த்தா கூட அதை ஒரு நாள் நாள் நேரில் பார்த்துடணும்னு போவாங்க. ஏன் இவரை பார்த்து என்ன பிரச்சனை? அதுவும் இருக்காது. ஸோ அந்த மாதிரியான இது அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஒரு 500 பேர் கூட வரமாட்டாங்க அசிங்கமாயிரும்னு சொல்லி கேன்சல் பண்ணிட்டாங்க. சென்னை டி நகர்லேயே அந்த மாதிரி ஒரு நிலைமை ஆயிடுச்சுல. இப்படி ஒரு நிலைமையை அவர் பார்த்ததே கிடையாது. சும்மா அங்கங்கே 10 பேர் நின்று கையை காட்டிட்டு ஏனையில் ஒரே கூட்டத்தை திருப்பி 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 போடுறான். அது ஏஜென்சியா இல்லை வந்து இவருக்கு ஏஜென்ட்டான்னு தெரியல. சென்னையில வந்து மோடி ரோட் ஷோ போறதுக்கு அதை பத்தி தானே பேசணும். அதை பத்தி பேசுறதுக்கு ஆளுங்க கூட்டம் இல்லாதனால ராமர் கோயிலை பத்திலாம் இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜி அங்க போனாரு, கட்டினாரு, இது பண்ணாரு, அப்படி பண்ணாரு, காஷ்மீர்ல இதை பண்ணாரு, என்னென்னமோ பேசுறாங்க பேக்ரவுண்ட் வாய்ஸ் ஹிந்தியில. அந்த மாதிரி தான் போச்சு. கூட்டம் பாருங்கள், அலைகடலான கூட்டம் பாருங்கள், மெரினா பீச்சா டீ நகராங்கிற சந்தேகம் வருதுங்கிற மாதிரி பேச முடியல. அவங்க வாயே வராது இல்ல, எப்படி வாய் வரும்? இருந்தால் கூட்டம் இருந்தால் தானே வந்து. எவ்வளோ ஜூம் பண்ணி போனாலும் கூட்டமாக தெரியல. ஜூம் பண்ணி போனால் தான் கூட்டம் இருக்க மாதிரி காட்ட முடியும். கொஞ்சமாக காட்ட முடியும். ஒயிட்டில் போயிட்டாங்கன்னா ஒயிட் ஷாட்டே இருக்க வாய்ப்பு இல்லை. ஒயிட் ஷாட்டே இல்லை, இல்லை பல ஆங்கிளில் கேமரா வச்சுருக்கேன், டாப் ஆங்கிளில் மட்டும் வைக்கலை. அப்படியே ஜியை காட்டுறாங்க, அப்படியே அந்த ஒரு 10 பேர் ஹெலி ஷாட்லாம் இல்லை, வாய்ப்பு. ஹெலிகாப்டர்லாம் ஷாட்லாம் காட்டினா ஜி மட்டும்தான் தெரியவாரு, எவ்வளோ தெரிய மாட்டாங்க. ஆமாம், ஹெலிகாப்டர் ரெக்கார்ட் ஆகாது. ரஜினி இமயமலைக்கு தனியாக போவார், அந்த மாதிரி அந்த மாதிரி ஆயிரும். தனியாக மாதிரி தான் இப்போ தனியாக டீனர் வந்த கதை தான். அது போக நான் 5 வேட்பாளரை ஏற்றிட்டு வந்திருக்காரு, வேற ஒன்றும் இல்லை. மினி பஸ் போன மாதிரிங்க, ஒரு மினி பஸ். ஆமாம், மினி பஸ் தெருவுக்குள்ளே போகும்ல, அப்போ என்ன கூட்டம் இருக்குமோ அதான் தெரியும். அது பாட்டுக்கு போயிட்டுருக்கோம், அங்கே கடைக்கு போயிட்டு வராமல் போயிட்டுருப்போம். அந்த மாதிரி வந்து ஒரு மினி ஜீப்பை கூட்டு வந்து ஒரு 5 பேரை ஏற்றி, சில பேரோட வாஸ்து சரியில்லையோ என்னான்னு தெரியும், சில பேர் வந்தால் கூட்டமே வராது, அப்படி ஒரு விஷயம் இருக்குது. ஒரு பக்கம் தமிழ் இசை இருக்காங்க, இந்த யாரை குற்றச்சாட்டுறது? 5 பேர் இருக்காங்க, 5 வேட்பாளர், எந்த வேட்பாளருக்கு வாஸ்து சரியில்லைன்னு தெரியல, கூட்டம் வரல. பால் கனகராஜும் இருக்காரு, பால் கனகராஜ் இருக்காரு. அப்புறம் அந்த இவர் வினோத் செல்வம், ரோஹிணி தியேட்டர் ஓனர் அவர், வினோத் செல்வம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் அண்ணாமலை அட்டையோட நின்றுட்டு இருந்தாப்புல. ஸோ அந்த மாதிரியான அண்ணாமலை கோவையில் கவனம் செலுத்தினால தான் டீனரில் கூட்டம் சேர்க்க முடியலையோ? இருக்கலாம், ஏன்னா அங்கே கூட்டத்தை போகிற, அங்கே சம்பளம் கொடுக்குற கூட்டத்தில் அங்கே கூப்பிட்டு போயிருப்பாங்க, ஏன்னா அங்கே ஆள் வேணும்ல. அப்புறம் அங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது. ஜி டக்குன்னு ஃப்ளைட்லேன்னா 2 மணி நேரத்தில் வந்துடுவார், அவங்க எப்படி வர முடியும்? பஸ் கிளப்புனா கூட 8-9 மணி நேரம் ஆகும். ஆமாம், கோவையிலேருந்து வரது. அதை கூட தமிழ் இசை கூட சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி கூட்டம் வரலன்றது உண்மை தான். ஆனால் ஏன் வரல அப்படின்னா, திமுக தடுத்துருச்சு, 50% பேருந்துகளை வர விடாமல் தடுத்துருச்சான் அப்படின்னு. ஓ, மோடிக்கு கூட்டம் விடாமல் தடுத்தது ஸ்டாலின் தான். ஸ்டாலின் தான் 50% தமிழிசை அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆமாம், 50% கூட்டம் மேட்டுப்பாளையத்தில். யார் கொடுத்த ரிப்போர்ட்டு? அவங்களே சொல்லியிருக்காங்க, வர்ற பேருந்துகள் கோவை டு சென்னை அன்றைக்கி பஸ்ஸை ஃபுல்லாக நிப்பாட்டிட்டாரு. சரி, 50% நிறுத்திட்டாங்களாம், ஃபுல்லாக நிறுத்தலை. அந்த 50% கூட தான் வந்திருக்கு, மீதி 50% வர முடியல. ஏன்னா பிரதமர் வந்தார்னா 2.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே இருக்கணும், அவர்களை தாமதப்படுத்தி வர விடாமல் இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப வருத்தப்பட்டிருக்காப்பு. ஸ்டாலின் எதாக இருந்தாலும் ஸ்டாலின் தான், திமுக தான் காரணம் அப்படின்ற மாதிரியான. பாஜக தோல்வி காரணம் ஸ்டாலின் தானே? ஆமாம், அது உண்மையாயிரும், கடைசியில் உண்மையாயிரும், அதையும் அதை தான் சொல்ல வேண்டியதாயிரும். ஸோ அதை முன்னாடியே சொல்லி வச்சுக்கிறாங்க, கூட்டம் வராது காரணவர் தான், அதுக்கு வராது காரணவர் தான்ன்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் தமிழிசை சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இல்லை, போக்குவரத்து கழகம் இருந்தாலும் இல்லை, பிரைவேட் பஸ்ஸையும் நிறுத்துறாங்களாம், ஆட்டோவும் நிறுத்துறாங்களாம், 50%.
எல்லாத்தையும் வர்ற கூட்டத்தில் பாதி பிரசன்ட் நிறுத்திட்டாங்களா. கோயம்புத்தூர்லேருந்து அவன் இந்த சென்னை சைடு வர்றாதா இருந்தாலும் இப்படிறாங்க டோட்டலாக. போயிருங்க ஊருக்கு. இல்லை மேட்டுப்பாளையம் இந்த கூட்டம் தமிழிசை வருத்தப்பட்டது வந்து மேட்டுப்பாளையத்தில் கூட்டம் இல்லைன்னு ஒரு நிருபர் கேட்குறாங்க. நீங்கள் எதிர்பார்த்த கூட்டம் இல்லையே நாமா உண்மைதான்றத அந்த மாதிரி ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்டு இந்த மாதிரி பாதி பேருந்துகளையும் வாகனங்களையும் திமுக தடுத்து நிறுத்தியதால் கூட்டம் வரல அப்படின்ற மாதிரி. ஜி இனி வரமாட்டார் இந்த பக்கம் மோடி, இனி வரமாட்டார். ஏன்னா ரொம்ப தொடர்ந்து அது உள்ளுக்குள்ளே வந்து தெரியும்ல, வெளியில் சிரித்தாலும் உதடுகள் சிரித்தாலும் உள்ளம் அழுவது வந்து அவருக்கு தெரியும்ல, அடுத்தவங்க அழகு முகத்தில் தெரியும் அப்படின்ற மாதிரி ரொம்ப இருந்தார். அதனால் இனி வேணாம்ப்பான்னு இருப்பார். நீ அண்ணாமலைக்கு கூட பிரச்சாரம் செய்ய வரமாட்டாரா கோயம்புத்தூருக்கு? அண்ணாமலை தான் வந்தார்ல, திருப்பி வரமாட்டார். திருப்பி எப்படி வருவார்? எத்தனை தடவை தான் வருவார்? ரெண்டு டைம் வந்து நாசமாக போச்சு அது. இந்த தடவை கூட்டா டென்ஷன் ஆயிடுவார். ஆமாம், ஏய் வேணா உனக்கு ஒரு அளவுக்கு தான் பொறுமையாக பார்ப்பேன் நான். ராதிகாவுக்கு வருவார்ல? ராதிகாவுக்கு தான், ராதிகா கிழக்கே போகும் ரயில் படத்தில் கடைசியில் அந்த ரயில் வருவாரு, அது ஏதோ ஒரு படத்தில் 16 வயதுலேருந்து தான் ரயில் வரும்னு. சப்பானி எப்படி வருவான்? ஜெயிலுக்கு போன சப்பானி எப்படி திரும்பி வருவான்னு தான் ரயில்வே ஸ்டேஷன்லேயே கிடக்கும். கிழக்கே போகிற ரயில் கிட்டத்தட்ட அந்த மாதிரி காது தான் வருவாருன்னு. இப்போ ரயில்ல 16 வயதிலே சப்பானி மயிலும் சேர்ந்துட்டாங்க அப்படிங்கறது ஒரு மொய் எழுதுற சீன்ல பாயராஜா வச்சிருப்பார். சப்பானி மயில் 6 ரூபாய் மொய் அப்படிங்குவாங்க. அப்பனா அது சேர்ந்துட்டாங்களாம், அது காத்திருந்த மயில் சேர்ந்துட்டாங்கன்னு அடுத்த படத்துல சீக்வன்ஸ் லோகேஷ் கனகராஜ் படம் மாதிரி அப்பயே பாயராஜா பண்ணிருக்காரு. பாரதி ராஜா மாதிரி லோகல் கனகராஜ் பண்ணிருக்காரு. ஆமா ஆமா, பாயராஜா. அது போக இந்த கிழக்கு ரயில் பின்னாடி ராதிகா எழுதி எழுதி விடுவான். அவன் அங்க இருந்து ரயில்ல எழுதி விடுவான். அந்த மாதிரி இப்போ நிறைய யோசிச்சிருக்காங்க சினிமா, அது வரையும் அழியாமல் இருக்காது. ஆமாம், இல்லை அழியாது. ஏன் போடி பேசஞ்சர்லாம் போகும் அந்த டைமில் எழுதி விடுவாங்க. ஸோ வந்து லவ் லெட்டராக எழுதி விடுவாங்க ட்ரெயினில், அது ஒரு காலம். ஆனால் பின்னாடி எழுதி விட்டுருவாங்க, அது அழியாது. சாக்பீஸில் எழுதி விட்டா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ராதிகா ரயிலில் எழுதி விட்டாலும் ஜிக்கு போகாதே, புரியுதாங்க, ரொம்ப தூரமில் இருக்காரு. ஹிந்தியில் வேறு எழுதணும், ஹிந்தியில் குஜராத்தியில் குஜராத்தியில் எழுதினாலும் தெரியாது ராதிகாவுக்கு, குஜராத்தி தெரியாது. ஸோ எப்படியோ வந்துடுவார் அப்படின்னு சொல்லி இப்போ ஃபோன்லாம் வந்துருச்சுல, அதனால் மெயில் ஈழ போட்டு வர வைப்பாங்க. ஆனால் அவர் வரமாட்டார், ராதிகா கண்டி வரமாட்டார். யாருக்காகவும் நம்ம ஏன் போய் அவமானம் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது இருக்குது. இவரும் காத்துட்ருக்காரு அதே மாதிரி ரயில் எழுதி விட்டு. யார் தங்கர்பச்சான்? தங்கர்பச்சானுக்கு எதுக்கு வராரு இவருக்கு? அவங்க தங்கர்பச்சான் மாங்காய் இல்லைங்க, மாங்காய்க்கு எதுக்கு? மாங்காய்க்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அவரே வராரு. இதுக்கு பாரிவேந்தர் அவர் வேற வெயிட் பண்றாரு, பாதியில கட் பண்ணி விட்டு ஓடிட்டார். வருவாரு வருவாருன்னு கூட்டத்தை சேர்த்து வச்சு காசெல்லாம் கொடுத்து வச்சிருந்தாங்க, வரல. டென்ஷன் ஆறாரு, எந்த இடத்துலயும் கூட்டம் இல்லாம என்ன எதுக்கு கூப்பிடுறீங்க? கூப்பிடுறீங்க, நான் சும்மா இப்ப சும்மா இருக்க கூட்டம் இல்லாததுக்கெல்லாம் அண்ணாமலையை தட்டி கொடுத்து பாராட்டிட்டு போற மாதிரி ஆயிருது. புது இடத்துல நல்லா பண்ணிங்க, நல்லா பண்ணீங்க, நல்லா. ஏன்னா அப்பதான் பாக்குறவன் சரி நல்லா வந்துச்சு போல பாராட்டுறாருன்னு நினைப்பாங்க. இருக்கு. ஆமா, உள்ள கூப்பிட்டு சமையே தேர்த்துவாரு. என்ன அண்ணாமலை என்ன பண்ற நீ? ஹிந்தியில ஹிந்தியில காமிச்ச நீ பல்லடத்தில், அதோடு அவ்வளோதான். அவன் வாழ்க்கையை நாசமாக திட்டும் போது இந்தியில் தானே திட்டுவார். இதில் திட்டினாலும் அண்ணாமலைக்கு புரியாது. அண்ணாமலைக்கு தமிழில் திட்டினாலே அதை பற்றி கவலை இல்லை. அப்புறம் இந்தியில் திட்டினா என்ன திட்டல என்னன்னா வந்துட்டு அண்ணாமலை சொல்லுவார். ஆனால் நீ திட்டுறது ஒவ்வொன்றும் காதில் அப்படி விழுது. நீங்கள் சொல்லுங்க வார்த்தைகள்லாம், இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் டைம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. நீ இனிமேல் வரமாட்டார் அப்படியா? இருக்கே டைம் இருக்கு, இன்னும் ஒரு டைம் இருந்தாலும் கூட்டம் வேணும்ல, ஆள் இருக்கணும்ல. நான் போகிறேன், நார்த்து போயிட்டு அங்கேயாவது போகிறேன். ஆமாம், அங்கே ரொம்ப வீக்காக போயிட்டுருக்கு, நாளுக்கு நாள் ரொம்ப மோசமாகிட்டுருக்கு. நேற்று வரைக்கும் நல்லா தான் இருந்தார், இன்றைக்கி காலைல பொட்டுன்னு போயிட்டாருன்ற மாதிரி ஆச்சு. இப்போ நார்த்து பிஜேபி ஸ்ட்ராங்காக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நான் போன மாதம் வரைக்கும், இந்த மாதம் பார்த்தா ரொம்ப வீக்காக போயிட்டு. பிரசாந்த் கிஷோர்லாம் ஏதோ தமிழ்நாட்டில் செல்வாக்கு ஏறுது. தெலுங்கானா நம்மளா ஏற்கனவே தெலுங்கானா பற்றி நம்ம ஒன்றும் பேசியிருக்கோம். தெலுங்கானாவில் ஏதோ ரேவந்த் ரெட்டி வந்துட்டார்னு நினைக்காதீங்க, செகண்ட் பிளேஸு வரும். நீங்கள் எதிர்பாராத எண்ணிக்கையில் தெலுங்கானாவில் பாஜக வரும்னு பிரசாந்த் கிஷோர் ஒரு ரெண்டு நாள் மட்டும் சொன்னார். மேற்கு வங்கத்துலேயும் கணிசமான இடத்துல பாஜக வருதுங்கிறாரு பிரசாந்த் கிஷோர். மேற்கு வங்கத்தில் கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? மேற்கு வங்கத்தில் என்னென்ன முறை வாங்கின மாதிரி அந்த அம்மா, ஆமாம் அந்த அந்த ரேஞ்ச் தான் வரும். அந்த அம்மா நல்லா டையை போட்டுச்சு, நம்மளை பிடிச்சி உள்ளே போட்டக்கூடாது. நான் நிற்கிறேன், நீ நிற்கிறேன், நின்றுக்கோ. நீ நான் எதிர்கட்சி, காங்கிரஸ் காணாமல் போய்ட்டோம், காங்கிரஸ் ஒழிச்சு கட்டிடுவோம். நீ ஜெயிக்கிற இடத்துல என்னையை விட்டு என்னையினே பிடிச்சி உள்ளே போட்டுறாங்க இடி இடின்னு சொல்லி ஒரு டையை போட்டுருச்சு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே. ஸோ அதனால் அங்கே அப்படி. ஆனால் தெலுங்கானாவில் காங்கிரஸ் சூப்பராக வந்துடும். பாஜக ஏற்கனவே 6 இடத்துல வந்துருந்துச்சுல, 5-6 இடத்துல வந்துருந்தது. இந்த டைம் ஒரு 2-3 வரும், அவ்வளோதான், ஓரளவு வரும். ஆனால் பிரசாந்த் கிஷோர் சவுத் இந்தியாவை குறி வைக்கிறாரு. நீ எதிர்பாராதமா தமிழ்நாட்டில் பாஜக ஏறும், சவுத் இந்தியாவில் ஏறும், கர்நாடகாவில் ஏறும், தெலுங்கானாவில் ஏறுங்கிறாரு பிரசாந்த் கிஷோர். கூட்டம் வருங்க, கூட்டம் வரும்ன்ற, அதாவது என்ன கூட்டம் வரும்ல, இது வரும். அதாவது கொஞ்சம் வாக்கு எண்ணிக்கை ஏறும், சதவீதம் ஏறும். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா எல்லா ஊர்லேயும் முட்டாள்கள் இருக்காங்க இல்லைங்க, அது எல்லா ஊர்லேயும் எல்லா ஸ்டேட்லேயும் தான் இருக்கான். எல்லாம் தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சுன்னா 100% அறிவாளி இருக்கான்னு அர்த்தமா? என்ன அங்கே வடக்கன்ஸ் 80% போங்கா இருக்கான்னா இவன் ஒரு 40% இருப்பான்ல. அந்த 40% யாருக்கு ஓட்டு போடுவான்? அதை ஓட்டாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ஒரு சில கட்சிகளுக்கு பிரித்து பிரித்து போடுவாங்க, அதில் பிஜேபிக்கும் போடுவான். ஸோ அந்த மாதிரி தானே.
அவனுக்கு என்ன அரசியல்னு தெரியாது, எது இந்த யாரால் நாசமாக போனானே தெரியாது, புரியுது அவனுக்கு. ஸோ அதனால் அவன் தொடர்ந்து போடத்தான் செய்வான். மோடி வந்து இப்போ குஷ்பு வந்து பார்க்கலையில பார்த்தாங்களா, வந்தாங்களா குஷ்பு? சென்னை கூட்டத்துக்குலாம் கடைசியில் உட்கார வச்சுருந்தாங்க, லாஸ்ட் சீட்டில் உட்கார வச்சு. பிரச்சாரத்தில் அவங்கள அதிகம் பார்க்க முடியல, நாகம் இல்லை. லெட்டர் லீவ் லெட்டர் கொடுத்துருக்காப்ல இல்லை ரெண்டு பக்கத்துக்கு. இது வரைக்கும் அரசியல் கட்சியிலிருந்து ஒருத்தர் லீவ் லெட்டர் கொடுத்ததா பார்த்ததே இல்லை நான் 30 வருஷத்தில். ஆமாம், ரெண்டு பக்கம் லெட்டர் கொடுத்தேன் அப்படின்னு கொடுத்தாது. எல்லாரும் அப்படி தான் கொடுப்பாங்க. ஸ்கூலில் காலேஜில் படிக்கிறவங்க கூட பரீட்சைக்கு போகலன்னா கூட 4 லைனில் தான் லீவ் லெட்டர் கொடுப்பான். இவங்க ரெண்டு பக்கத்தில் கொள்கையெல்லாம் அடிச்சு, நான் அந்த கொள்கையை நேசிக்கக்கூடியவன், ஜியோட ரொம்ப மரியாதை உள்ளவன், ஜி தான் அந்த நாட்டை காப்பாற்ற முடியும்லாம் எழுதிட்டு எனக்கு உடம்பு சரியில்லை, நான் போகக்கூடாதுன்னு சொல்லி மருத்துவர்கள் அறிவுறுத்திருக்காங்க. எந்த மருத்துவர்னு தெரில, சுந்தர்சி திட்டிருப்பாரோ எதுக்கு? இல்லை, சுந்தர்சி ஏற்கனவே வீட்டுக்குள்ளே போச்சு, பூட்டி சாவி எடுத்துகிட்டு போயிட்டாருன்னே. அதான் ஒரு 2 மாதம் வரல. ஏன்னா வெளியில் வந்து எதாவது வாயை விட்டு அவன் செருப்பு தூக்கி காட்டான், குடும்பம் இருக்கிறான், செருப்பால் அடிக்கிறான், வழக்கமாக எடுத்துகிட்டு வரான். இது எதுக்கு வீட்டில் சோத்தத்தை நின்று இது போய் வெளியில் அடிவாங்க? ஜாலியாக கமர்ஷியலாக படம் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கேன், நீ பாட்டு தின்னு இருக்கிறத சாப்பிட்டு பேசாமல் வீட்டில் இல்லாமல் இப்படி போய் எதாவது ஒன்று பேசி தொலைக்கிறேன். அப்புறம் திருப்பி வந்துச்சு, திருப்பியும் அந்த மாதிரி லூஸ்டாக் விட்டு மாட்டிடுச்சு. அதனால் குடும்பத்தில் இருக்கீங்கன்னு சொல்லியிருப்பாங்க, டாக்டர்கிட்டே சொல்லிப்பாங்க, தூங்கும்போது ஒரு ஊசியை போட்டு விட்ரு, தூக்க ஊசி போட்டு விட்டு ஒரு கையெழுத்தை வாங்கி ஒரு லெட்டர் அனுப்பி விட்ருவான் டாக்குன்னு. அவங்களே கூட டைப் பண்ணாலும் பண்ணியிருப்பாங்க. பண்ணிவிட்டு தூங்கி முடிச்சும் போது இந்த ராதியா 2 மணிக்கு எழுப்பி விட்ருவாங்க சரத்குமார், அந்த மாதிரி நைட் 2 மணிக்கு எழுப்பி இதில் கையெழுத்தை போடு அப்படின்னு சொல்லி கையெழுத்தை போட்டு கூட அனுப்பியிருப்பாங்க என்ன டாக். இப்போ அனுப்புனதுக்கப்புறம் பிரச்சாரத்துக்கு போக முடியாது, காலையில் எழுந்திரிச்சு பார்த்துருக்கோம் என்னடா நம்ம பேரில் லீவ் லெட்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சரி நல்லது தான் வெயில் அலையிறதுக்கு வீட்டில். சரி, மோடிக்கு இப்படி ஒரு அனுபவம் ஏற்பட்டிருக்கு. ஆனால் அமித்ஷா வர்றாரு, அமித்ஷா காரைக்குடி ரோட் ஷோ கேன்சல் ஆகிருக்கு. அவர் வரவே இல்லைங்க, அவர் அவங்களா போட்டு போட்டு கேன்சல் பண்ணுறாங்க, புரியுது அவங்களுக்கு. அமித்ஷா வந்து அதாவது பிரச்சாரம்ன்றது ஒருத்தர் வந்து ஒருத்தனை பார்க்கணும். ரோட் ஷோ பிளான் இருந்ததாமே அமித்ஷாக்கு, அமித்ஷாக்கு முதலமைச்சர் ஆகுன்ற பிளான் கூட தான் இருந்துச்சு. தமிழ்நாட்டில் பிஜேபி போய் ஆட்சிக்கு வரணும்னு கூட தான் இருந்தது. அது என்ன நடந்துருமா? அதாவது அமித்ஷாலாம் யாருங்க, எதுக்கு இங்கே அமித்ஷா பார்க்குறதுக்கு கூட்டம் வரேன்? ரோட் ஷோனா அவனாங்க காரைக்குடிக்காரன்னா கிறுக்கு பிடிச்ச அலைகிறாங்க, இவரை வந்து பார்த்துடலாம் அப்படி ரோட் ஷோவில் வந்து பார்க்கலாம், ஒரு பெரிய தலைவர்னு. அமித்ஷானா யாருன்னு அவங்களுக்குலாம் தெரியாதுங்க, பேப்பரில் படிச்சிருப்பேன், அதில் படிச்சிருப்பேன். இவங்க இவரை பார்க்க வேறு வராங்களா? அதாவது உளவுத்துறை ரிப்போர்ட் அடுத்தடுத்து போயிட்டுருக்கேன், அவங்களாம் மதிக்கலைங்க, நீங்கள் யாருன்னே தெரியாதுன்றாங்க, 10 பேர் கூட வரமாட்டாங்க, போய் அவமானப்படாதீங்க அப்படின்றது அதுக்கு அர்த்தம், புரியுது அவங்களுக்கு. அண்ணாமலை எத்தனை பேருக்கு தாங்க கூட்டம் கூட்ட முடியும்? சென்னையில் ஆள் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, கோயம்புத்தூரில் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, காரைக்குடியில் போயெல்லாம் ஆள் ரெடி பண்ணால் அதுக்கு ஒரு 1 மாதம் டைம் வேணும்ல பேசணும். ஹெச்ராஜ் ஆதரவாளர்கள் இருப்பாங்கல்ல, ஹெச்ராஜ் ஆதரவாளர்கள் அவங்க வீட்டை சுற்றி ஒரு 4 பேர் இருக்காங்க, அவ்வளோதான். அதை வச்சு எப்படி ரோட் ஷோ போக முடியும்? அவர் கூட வர்றதுக்கே 4 பேரை காணா என்ன என்ன பண்ணுறேன். ஹெச்ராஜா தான் ஒதுக்கிட்டாப்புல, எனக்கு பதவி தரல. ஹெச்ராஜா காரைக்குடியில் போட்டால் ஹெச்ராஜாவே அசிங்கப்படுத்தி விட்றாப்புல, அவரே சொல்லியிருப்பார் இங்கே யாருக்கு செல்வாக்கெல்லாம் வந்துடாதீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஹெச்ராஜாவே இப்போ நம்ம அங்கங்கே எல்லோரும் போட்டு அடித்து தான் இப்போ பிரச்சாரத்துக்கு வந்திருக்காரு. 6:30 வெயில் அடங்கினதுக்கப்புறம் கூப்பிடுங்க வரேன்ருக்கேன், ஏசி வண்டி ரெடி பண்ணுங்க. ஆனால் கொஞ்சம் தூரம் நேரம் தமிழிசைக்கு பிரச்சாரம் பண்ணியிருக்காரு, அவராக போய் பண்ணியிருக்காரு, தமிழிசையே வரல. தமிழிசைக்கு இவர் போய் பண்ணுறாரு, ஆனால் தமிழிசை கூட வரல. அந்த மாதிரியான பிரச்சாரம் பாஜக தலைவர்களுக்குள்ளேயே எப்படி தான் கம்யூனிஸ்ட் ஓடிக்கிட்டு இருக்கு? ஏன்னா பிராமணர்கள் ஓட்டு போட மாட்டாங்கன்னு ஒரு தகவல் வந்துச்சு ரிப்போர்ட்டு தமிழிசைக்கு. அதனால் ஹெச்ராஜாவை இறக்கி விட்டு மயிலாப்பூர் பகுதியில், தென் சென்னையில் பாஜக நம்புறதே பிராமணர்கள் ஓட்டம் தான். அந்த விழுகாதுன்றாங்க, நங்கநல்லூர் இதெல்லாம் அதுவும் விழாதுன்னா பாதிக்கு பாதி விழுகாதுன்றாங்க. அதான் ராஜா இறக்கியிருக்காங்க, ராஜா அங்கங்கே பிரச்சாரம் போய் கொஞ்சம் வாங்கம்மா போடுங்க சார் போய் தலைவர் போட்டோம் நம்மளால இல்லை இருந்தாலும் போடுங்க போடுங்க அப்படின்ற மாதிரி பேசுவாப்பில்ல. உங்கள் இஷ்டம் தான், போட்டால் போடுங்க போடலன்னா இல்லைன்ற மாதிரி போயிட்டு. ஏன்னா இளகணேசன் நின்று பெரிய அளவில் வாக்கு வாங்க முடியல. இளகணேசன் நின்னார் தனியாக நின்று 1.5 லட்சம் ஓட்டு வாங்கினார், அதுக்காக தான் அதை டார்கெட் பண்ணி தான் இப்போ நிற்கிறாங்க. பட் ஆனால் இளகணேசனுக்கு போட்டவங்கலாம் இந்த அம்மா கேம் போடுறாங்க, வேற இந்த அம்மா வேற இல்லை. ஸோ அவங்க அந்த மாதிரி தான் பார்ப்பாங்க. இருந்தாலும் ஹெச்ராஜாவெல்லாம் இறக்கி முயற்சி பண்ணி பார்க்குறாங்க. சும்மா இறங்கி வெறும் நம்மளும் இருக்கா, நம்ம ஆத்துக்காரனும் கோர்ட்டுக்கு போகிறாருன்னு வயல்ல அந்த மாதிரி, நம்ம ஆத்துக்காரன் கட்சியில் இருக்காருன்ற மாதிரி அவரை பார்த்து ஓட்டு போடுங்கன்ற மாதிரி போகிறாங்க. இப்போ பிரதமர்கள் பொதுவாக தேர்தலுக்கு வர்றது, இப்போ நீங்கள் வந்து 90களின் தொடக்கத்திலேருந்து இந்த ஊடகத்துறையில் இருக்கிறீங்க, பல மக்களவை தேர்தல் பார்த்துருப்பீங்க, இப்போ குறிப்பாக மூப்பனார் ரஜினி திமுக தேர்தல் பார்த்துருப்பீங்க, அந்த சமயத்தில் நரசிம்மராவ் எதிர்ப்பு இதை பார்த்துருப்பீங்க, எத்தனையோ தலைவர்கள் வந்திருப்பாங்க, ராஜீவ்காந்தி வந்திருக்காரு, விபி சிங் அவர்களை கூப்பிட்டு மிகப்பெரிய மாநாடு தமிழ்நாட்டில் நடந்திருக்கு, வாஜ்பாய் அவர்கள் வந்திருக்கிறாங்க, அத்வானி அவர்கள் கோவையில் வந்தது அது வேறு பிரச்சனையாச்சு, அது தவிர்த்து வந்திருக்காரு அந்த வெடிகுண்டு சம்பவத்தை, அது தவிர்த்துமே அத்வானி அவர்கள் வந்திருக்கிறாங்க. ஸோ தேசிய லெவலில் இருக்க தலைவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து புதுசு இல்லை, இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் வந்திருக்காங்க, இந்திரா காந்தி அம்மையார்க்கெலாம் பெரிய லீகசி தமிழ்நாட்டிலேயே இருக்குது. இப்படி மன்மோகன் சிங், மன்மோகன் சிங்க்கு பெருசு கிடையாது, இருந்தாலும் அந்த இடத்த சோனியா காந்தியை வச்சு நிரப்பலாம், நீங்கள் சோனியா காந்தி வந்திருக்கிறாங்க,
ஏங்க, எல்லா தேசிய தலைவர்களையும் தமிழ்நாடு கொண்டாடி இருக்கு, அவங்களாம் வந்திருக்கிறாங்க. மூப்பனாரை முதலமைச்சராகிறதுக்கு 13 முறை ராஜீவ்காந்தி வந்ததா 89 தேர்தலில் சொல்கிறாங்க. ஏன் ஒரு பிரதமர் மோடி அமித்ஷா இவங்க வந்தால் மட்டும் ஏன் ரெஸ்பான்ஸே இல்லை? இத்தனை தலைவர்கள் இங்கே தமிழ்நாடு கொண்டாடதானே செஞ்சிருக்கு. கொண்டாட எங்கே கொண்டாடுச்சு? யாரையும் தமிழ்நாடு கொண்டாடவே இல்லை. சென்னையில் வந்து கூட்டம் போடுவாங்க, அவ்வளோதான். சென்னையில் தேசிய தலைவர்கள் தமிழ்நாடு தேசிய தலைவர்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கே தெரியும், நம்மளை இவங்களுக்கு தெரியாதுன்றது தெரியும், சரியா? அதனால் சென்னையில் ஒரு பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் போடுவாங்க பீச்சில், ரைட்டா? ஓ, சென்னையில் தான். எல்லா கட்சி தலைவருக்காரங்க எல்லா கூட்டம் வாங்கி வந்து அந்த ஒரு கூட்டம் தான் நடக்கும். இல்லைன்னா தேசிய தலைவரில் இருந்தால் கன்னியாகுமரிக்கு போவாங்க, இந்த கேரளா பெல்ட்டுன்னு. இதை தவிர சோனியாவோ, சோனியா மதுரைக்கு வந்திருக்கா? ராஜீவ்காந்தி மதுரைக்கு வந்திருக்காரா? இல்லை, எல்லாம் சென்னை தான். சென்னைக்கு வருவாங்க, சென்னைக்கு வந்து இந்த பிரதமர்ன்ற சென்னை ஜி ஸ்கொயர் மைதானம் ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்களே, தலைவர்கள் வந்து அங்கே இருப்பாங்க. ஜி ஸ்கொயர் திருச்சியில் அந்த ஒரு ஜி கார்னர் ஒரு மைதானம் சொல்லுவாங்களே. இல்லை, அது சில பேர் வந்துருக்க, விபி சிங் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அதாவது பிரதமர்கள்லாம் அவங்களோட ஸ்டேட்டஸ் பற்றி நடந்துக்குவாங்க. நம்மளை நம்ம யாருன்றது அவர் நமக்கு தெரிஞ்சவங்க தான் பிரதமராக இருந்த காலத்தில் இருந்து. நம்ம யாருன்னே தெரியாத ஒருத்தர் தான் இப்போ பிரதமராக இருக்கார். அவர் நம்மளை எல்லோரும் நேசிக்கிறாங்களோ, நம்மளை பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்கன்னு சொல்லி பில்டப் கொடுக்குற பிரதமர் இப்போ இருக்கார். அப்போ உள்ள பிரதமர்களுக்கு தெரியும். ராஜீவ்காந்தியை, இந்திரா காந்தி வந்து எல்லாருக்குமே தெரியும். இந்திரா காந்தின் நேருவின் மகள் அப்படின்றதுனால தெரியும், பெண் பிரதமர்னால தெரியும், ராஜீவ்காந்தியை கூட தெரியும், அது ராகுல் தெரியும். இவரெல்லாம் எவனுக்குமே தெரியாது. இவர் இப்போ இந்த 10 வருஷமாக கவர்மெண்ட் காசில் பப்ளிசிட்டி கொடுத்துருக்காரு. இவர் ரோட் ஷோலாம் வந்தால் இந்த மாதிரி தான் அவமானப்படணும். ஹிந்தி தலைவர்களை எவனும் மதித்ததாக சரித்திரமே கிடையாது. பொதுக்கூட்டம் போட்டால் அது திமுகவோடய அதிமுகவோட டையப் போட்டால் தான் அந்த கூட்டம் தான் வந்து அவர்களை பேச்சை கேட்குமே தவிர, சும்மா வந்து பார்க்க வருவாங்களே தவிர. தனிப்பட்ட முறையில் கார் ஏறி பூ தீவிங்களா வாடகைக்கு கார் எடுத்துக்கிட்டு பூவை தூரக்கு 100 பேரை வச்சுட்டு தூணாயினாலாம் மக்கள் எப்படி வருவாங்க? அதனால தான் மோடி அசிங்கப்படுறது. இப்படிதான் மற்ற தலைவர்கள்லாம் பெருமை இருந்துச்சு. நின்னாயினா ஒரு 40,000 பேர் கூட்டம் வரும், 50,000 பேர் வருவான். மெரினாவில் கூட்டம் போட்டதோட போயிடுவாங்க. விபி சிங்கே அங்கே தான் போட்டார். யாராக இருந்தாலும் இதுக்கு முன்னாடி ரொம்ப கேவலப்பட்டது யாருன்னா, நம்ம இடைக்கால பிரதமராக இருந்த சந்திரசேகர் கோயம்புத்தூரில் பொதுக்கூட்டம் போட்டு வெறும் 30 பேர் தான் உட்காந்துருந்தாங்க, வெறும் 30 பேர். அவர் பிரதமராக இருந்தப்ப, ஆமாம், அந்த ஆள் போனது தான் அதுக்கப்புறம் அவர் 1 இயர் தானே இருந்தார். 1 இயர், 6 மாதம், 6 மாதம், 8 மாதம் இருந்தார். அவரெல்லாம் வந்து மனுஷனாகவே மதிக்கலை. 20-30 பேர் தான் உட்காந்து. தமிழ்நாடு மக்களுக்கு அவர் பிரதமருங்கிற ஐடென்டிட்டி யாருக்குமே தெரியாது. அவர் தேசத்துக்கு மிகப்பெரிய ஒரு துரோகத்தை செஞ்சது அந்த ஆள் தான் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இவர் வந்தார், நிறையாங்க வந்து பார்க்குறாங்க. ராத்திரியில் சுடுகாட்டுக்கே அவன் போகிறான். ஒன்று தமிழில் பெரிய ஒரு பெரிய பேச்சாளராக இருந்தால் பரவாயில்ல, எதுவுமே கிடையாது, சும்மா வந்துட்டு இவரை பார்க்குறதுக்கு எதுக்கு வராங்க? ஸோ அது பெரிய லெவலில் இதுதான் தமிழ்நாட்டினுடைய நிலை. தங்களுக்கு தெரியாத புரியாத ஒரு தலைவர்களை பார்க்க ஏன் அவங்க கூடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த ராஜீவ்காந்தி மூப்பனார் அப்புறம் முதலமைச்சராக நிறுத்தும் போது பல முறை வந்தாருன்னு சொல்லுவாங்க. ராஜீவ்காந்தி இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தார். பழமுறையெல்லாம் 14 டைம், 11 டைம்லாம் வர்ற வந்தார், 2-3 டைம் அவ்வளோதான வழி. அந்த மாதிரியான ஒரு பெரிய இதெல்லாம் இல்லை. ராஜீவ்காந்தி எல்லாருக்குமே தெரியுங்க. அந்த காலத்தில் வந்து ஒரே தலைவர் ராஜீவ்காந்தியாக தான் இருந்தார். வேறு எதிர்கட்சியில் எந்த தலைவர் சரண் சிங், அந்த சிங், இந்த சிங், விபி சிங் பெருசாக தெரியாது. அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு விபி சிங்கை தெரியும், மக்கள் ஏழை மக்கள் கிராமத்து மக்களுக்கெல்லாம் தெரியாது, ஆனால் ராஜீவ்காந்தியை தெரியும். ஸோ அதனால் அவர் வந்தார். இப்போ இந்த மேற்கு மண்டலத்தில் ராகுல் காந்தியெலாம் போனார்னா கூட்டம் வருது. ராகுல் காந்தி போனாமா? ராகுலுக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது. ராகுல் வந்து அந்த பரம்பரையை சேர்ந்தவர்னால அந்த ஒரு இது அவர் கண்டினியூஷன் இருக்குது. மற்றபடி யாருக்கும் இல்லை. டே, தமிழ்நாட்டை தவிர வேறு முகங்களுக்கு பெரிய இங்கே செல்வாக்கு இருக்காது, நிச்சயமாக இருக்காது. அது மோடி அமித்ஷாவுக்கு அது இன்னும் குறைவாக இருக்குது. அமித்ஷானா யாருன்னே தெரியாதுங்க. மோடியெல்லாம் எதுக்கு பார்க்க வர்றாங்கன்ற ஒரு தேவை. இப்போ எம்ஜிஆரை பார்க்க வந்தாங்கன்னா எம்ஜிஆர் திரைப்படத்துலேருந்து ஃபேமஸாக இருந்தார், அவரை போய் பார்த்துடலான்னு வருவாங்க. கலைஞரை பார்க்க வராங்கன்னா அவர் பேச்சை கேட்கணும்னு வருவாங்க. அண்ணாவை பார்க்க வந்த காலம் வந்து அண்ணாவுடைய பேச்சை கேட்கறதுக்காக வந்தாங்க. இவரை எதுக்கு வராங்கன்ற, இவர் தான் டெய்லி மீம்ஸ்லேயும் இதுலேயும் அதுலேயும் யூடியூப்லேயும் டிவிலையும் பார்த்துட்ருக்காங்க. இவரை போய் நேராக பார்த்து என்ன பண்ண போகிறாங்க? அவங்க மாதம் வாழ்க்கை இன்னும் நாசமாக போயிருந்தாங்க நினைக்கிறாங்க. அதனால் இவர்களுடைய அந்த திட்டம்ங்கிறது தமிழ்நாடு வருகைங்கிறது மோடிக்கும் ஃப்ளாப்பு, அமித்ஷா எல்லாத்துக்கும் பிஜேபிக்கே ஃப்ளாப். நான் ஆட்சி செய்ய முடிய போகுது. அப்போ தென்னிந்தியாவில் வளருது அப்படிங்கிற அவங்க உருவாக்குற அந்த கருத்து கணிப்புகள் எதுவுமே எடுபடாது. அது அவங்க நீங்களே சொல்லிட்டீங்களா அவங்க உருவாக்குறதுன்னு? அதுதான், அவங்க உருவாக்குறது அவங்களுக்கு எப்படி பலன் கிடைக்கும்? பிரசாந்த் கிஷோர் சொல்கிறார், பிரசாந்த் கிஷோர் பிஜேபி ஆளுன்னு இல்லையே, நான் இப்போ தனியான ஸ்ட்ராட்டஜியாக தானே இருக்கிறார். அவர் கட்சியெலாம் கூட தனியாக அதுவும் ஆரம்பித்தார். அவர் லூசுங்க, அவன் வந்து இவனுக்கு அடிப்பிடிங்க. அது மோடியோடைய கூலியாளுங்க, அவன் கூலியாள் உளவு பிரிவில் இருக்கான். எதிர்கட்சியில் போட்டு இது பண்ணி அந்த தகவலை எடுத்து அதை வச்சு பொழப்பு ஓட்டிகிட்டு இருக்கான். அவனை அவன் சொல்கிறத வச்சு என்ன அவனா பிரசாந்த் கிஷோர்னா அவன் வானத்தில் இருந்தால் குதிச்சான். இவங்க சும்மா பில்டப் கொடுத்து பீலா விட்டு போட்டுருக்காங்க. அவன் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால போட்டுவிட்டு. தமிழ்நாட்டில் எந்த தொகுதி யார் ஜெயிப்பான்லாம் அவர் எப்படி அங்கேருந்தே கணிச்சிருவார்? அவருக்கு அந்த உண்மையிலே தெரியல. அது வந்து சர்வே ரிப்போர்ட் வேறு, அங்கேருந்து கணிக்கிறதுன்னு இல்லை, ஒரு கேல்குலேஷன் தான்.
ஒரு விஷயத்தை தீவிரமாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா அந்த கால எலெக்ஷன் ரிசல்ட் வச்சுட்டு அதில் ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுனாலும் ஒரு குத்து மதிப்பாக போட்டு அடிக்கிறது தான், அவ்வளோதான். அதை தவிர அது ஒன்றும் பெரிய இது கிடையாது. கண்டிப்பாக பிரதமர் வருகை, அமித்ஷா வருகை, ரோட் ஷோ, ஃப்ளாப், இதற்கு பின்னால் உள்ள அரசியல், ஏனை போன்ற ஊடகங்கள் இதை வட இந்தியாவில் காண்பிக்கின்ற விதம். அவன் வந்து ஒரு ஏஜென்சி, அவன் வந்து என்னென்னா மோடியோட கைக்கூலியாக மாறிட்டாங்க, அவங்களுக்கான சோலோ பெர்ஃபார்மன்ஸாக மாறிட்டாங்க. அதனால் அவங்க ஒரு ஏஜென்சி செய்யக்கூடாத வேலையெல்லாம் அவன் செய்கிறான். ஏஜென்சியோட வேலை என்னென்னா நடக்கக்கூடிய நிகழ்வு உள்ளபடியே கொடுக்குறது, சந்தா கட்டுறவனுக்கு அவனுக்கு வீடியோ கொடுக்குறது தான் அவனோட வேலை. அவன் வந்து ஒரு டிவி சேனல் மாதிரி ஹிந்தியில் கமெண்ட்ரி பண்ணிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இவர் அங்கே வரார் போகிறாருன்னா உடனே எல்லாம் பார்த்துருவான் ஹிந்தியில் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பிரசாந்த் கிஷோர்லாம் வந்து மோடியோட கைக்கூலியவன்லாம், அவன் வந்து இங்கே ஒவ்வொரு எதிர்கட்சிக்காக வேலை பார்க்குறேன்னு சொல்லி அவங்களோட டேட்டாஸ்லாம் திருடி வச்சுருக்கான், வச்சுக்கிட்டு இப்படி இப்படி மாற்றி பரட்டி பரட்டி பேசுவான். ஸோ அதுதான், அதை தவிர இது ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தாது. இந்த வட இந்திய தலைவர்களை தமிழ்நாட்டு பார்க்கின்ற விதம், தமிழ்நாட்டு மக்கள் இந்த தேர்தலில் பாஜக கேண்டிடேட் தலைவர்கள் அவருடைய பிரச்சாரம், அவர்களுக்காக பிரச்சாரம் செய்பவர்கள் நிலை, மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறத வழக்கமான உங்களுடைய வானிலை ரொம்ப விரிவாகவே மக்களுக்கு வச்சிங்க. மிக்க நன்றி. நன்றி சிவா.